ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் சீக்வன்ஸ். சரிங்களா, இப்போ நான் சும்மா வந்து ஒரு H1 திஸ் இஸ் அ டியூட்டோரியல், அப்புறம் பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன் ஒன்று. திஸ் இஸ் டியூட்டோரியல் டன் பை சதீஷ். இது வந்து சும்மா டம்மிக்காக போட்டுக்கிறேன். இப்போ இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணி ஒரு 4 தடவை போட்டேன். சரிங்களா, இப்போ இது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்கிரிப்டாக காப்பி பண்ணிடுறேன், சாரி கட் பண்ணி ஹெட்டுக்குள்ளே போடுறேன். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிட்டேன். பாடிக்கு மேலே ஹெட்டுக்குள்ளே போட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரௌசரில் இந்த பேஜை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அலர்ட் வந்துடுது. ஓகேவா, இந்த இடத்துல இந்த கோட் இருக்குது, 4th லைனில் இந்த அலர்ட் வந்து வந்துடுது. இப்போது கீழே இந்த H1 பேராகிராஃப் டேக்லாம் பேக்ரவுண்டில் பாருங்கள், அதெல்லாம் இல்லை. H1 பேராகிராஃப் டேக்லாம் இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா அந்த H1 பேராகிராஃப் டேக்லாம் வருது. ஸோ இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து லைன் பை லைனாக ரன் ஆகும். அதாவது இது வந்து ஒரு இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ், அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து 10 லைன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 1 லைன் ரன் ஆகும், அப்புறம் 2nd லைன் ரன் ஆகும், அப்புறம் 3rd லைன் ரன் ஆகும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி HTML உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் சீக்வன்ஸாக லோட் பண்ணும்போது இந்த 4th லைனில் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னா, அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான், அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கு கீழே இருக்க கண்டென்ட்டுக்கு போகும். சரிங்களா, சில சமயம் வந்து இது வந்து உங்கள் பேஜை ஸ்லோ பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் லோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கூட மற்ற விஷயங்கள்லாம் லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம், உங்கள் பேஜ் லோடிங் டைம் லேட் ஆகலாம், இல்லை உங்கள் பேஜ் லோட் ஆனாலுமே அந்த ஸ்கிரிப்டோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டென்ட் டிஸ்பிளே ஆகலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹெட்டில் வச்சிங்கன்னா, அதனால் வந்து யூஸ்வலாக வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பாடி டேக் முடியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வைப்பாங்க. சரிங்களா, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரீலோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்துடுச்சு, அதாவது இங்கே இந்த H1 இந்த பேராகிராஃப் எல்லாமே வந்து லோடு ஆகிடுச்சு. லோடு ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்கிரிப்ட் வந்து அதோட வேலையை பண்ணுது. ஓகேங்களா, இப்போ ஓகே கொடுத்தோம்னா அந்த பேஜ் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்டோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற எல்லாமே நடந்துச்சு. இப்போ வந்து அந்த ஸ்கிரிப்ட் கீழே இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே நடந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்கிரிப்ட் முடிகிறதுக்காக வெயிட் பண்ணுது ப்ரௌசர். சரிங்களா, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேஜில் வந்து டாப்பில் வைக்கிறீங்களா, இல்லை பாடி ஸ்டார்ட் ஆனோன்னு வைக்கிறீங்களா, இல்லை பாடி முடியும் போது வைக்கிறீங்களா அப்படின்ற விஷயம் வந்து இந்த பேஜை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். சரிங்களா, CSS இல்லை HTML கண்டென்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி பேஜ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத விஷயம் வந்து மாறுபடும். ஸோ அதனால் பேஜ் அஃபெக்ட் பண்ணுற சான்சஸ் அதிகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பாடி முடியும்போது வைங்க. அப்படி இல்லைனா வந்து சில ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து உங்களுக்கு ஹெட்லேயே ரிக்வயர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கோடோட தேவைகளை கொஞ்சம் கம்மி பண்ணி அதை வந்து பேஜ் லோட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபாஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி பார்த்து கோட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜாவா ஸ்கிரிப்ட் சீக்வன்ஸாக ரன் ஆகும். ஸோ 1st லைன் 2nd லைன் அந்த மாதிரி ரன் ஆகும். பேஜில் இருக்க எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயமாக ரன் ஆகும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.